போதி ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிறன்று ரசமணி பயிற்சி வைத்திருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய பயிற்சிகள் என்னென்னு லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம். போன தடவை நிறைய பயிற்சிகள் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்துட்டு பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அந்த பாதரசம், திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாதரசத்தை மணியாக கட்டி மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, அதை கயிறில் கட்டி எப்படி மாட்டுறது, அது மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகங்கள் பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. அந்த பயிற்சிகள் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். எப்படி மணியை ஜெயரசமாக மாற்றுறது, மணியை எப்படி கட்டுறது, மணியை கட்டி புடத்துக்கு கொண்டு போய் சாரணை சுருக்கெல்லாம் கொடுத்து ஒதுக்கு ரசமணி எப்படி நம்ம வந்து முப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொன்னோம். எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்த முறைப்படி சொன்னோம், அவ்வளோதான். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசணும். இதுமாதிரி பல விஷயங்களை பற்றி கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். விருப்பம் உள்ளவர் வாருங்கள், மணியை கட்டி நீங்களும் மணி அணியலாம், பிறருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மணி முறை தான் நாங்கள் சொல்லித்தரோம். வந்து முதல்ல நம்ம செய்கிற முறை சுத்தமான ஒரு முறை, அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வாதம் பித்த கபத்தை முதல்ல கட்டுப்படுத்தும், ரத்த அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள், காந்த சக்தி அதிகமாக இருக்கும். இதில் ஒவ்வொரு ரசமணியும் செய்ய செய்ய இந்த உண்மையான ரசமணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் முகம் பல பலன் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தாம்பதி வாழ்க்கையில் வந்து இன்னும் அதிகமான விந்தணுவை கட்டிப்படுத்தக்கூடிய ரசமணி தம்பன முறைகள்லாம் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்தும், விபத்துக்களை தடுக்கும் ரசமணி. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சிறு குழந்தைங்களும் போடலாம். அந்த ரசமணி கூட நம்மகிட்ட நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அஷ்டம சித்திகளை செய்யக்கூடிய சில முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் அதை பயிற்சி ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி முறைகளை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, வந்து அந்த பயிற்சிக்கு கலந்து கொண்டு கற்றுக்கிட்டு போனாங்க லாஸ்ட் டைம். அதனால் இந்த தடவை பயிற்சி வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள். போன தடவை நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, வரல. இது மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் போன தடவை பண்ணவங்க அத்தனை பேர் வரலாம். பிப்ரவரி 2 அனைவரும் வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் விசேஷமாக ஜெயரசத்தை எப்படி எடுக்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இந்த ரசமணியை வந்து கட்டித்தரத்தில் இந்த ஒரு ஒரு குளறுபடி நடக்கக்கூடிய ஒரே விஷயம், எந்த ரசமும் சுத்தி செய்யப்படாத ரசமும், எந்த ரசத்தும் எந்த எல்லா ரசமும் நெருப்புக்கு புகஞ்சு போகிற ரசம் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் செய்யப்பட்டிருக்கும். நம்ம பயிற்சியை சொல்லித்தரத்து நெருப்புக்கு புகையாது, ரசத்தை எவ்வளோ நேரம் நிற்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க இது முடியுமா அப்படின்னு, நாங்கள் அதை சொல்லித்தர போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள், வந்து பயிற்சியில் கலந்துக்கிட்டு கற்றுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மணியை செய்து உங்கள் கழுத்தில் அணிஞ்சு போட்டுக்கோங்க. இதை தான் முக்கியமான விஷயம். இந்த ரசமணியில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிகை ரேஞ்சில் போகக்கூடியது. இதையே நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த முறையை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த மணி முறையை உங்களால் கட்ட முடியும், கட்டி நீங்கள் இதை கழுத்தில் அணிய முடியும். ரசமணியை பொறுத்தவரை சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முறை, அதை எங்களுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் மட்டும் இல்லைனா எதுவும் கற்றுக்க முடியாது. இன்றைக்கி என் குருநாதர் கூட நாங்கள் ஒரு சிலர் இருக்கோம், அண்ணன்மார்கள்லாம் இருக்காங்க, அவங்க மூலிமா சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே குருநாதர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் கூட பார்த்திங்கன்னா இந்த ரசமணியை கற்றுக்கிறதுக்கு போயிருந்தேன், அவர் உடனே எனக்கு வரல, நிறைய தடவை சொல்லிக் கொடுத்தாரு வரல. ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த முறை பார்த்த உடனே தான் அந்த ரசமணி வெண்ணையாக மாற்றுற முறை எப்படி அதை மாறும்பொழுது பல மிராக்கிள்ஸாக இருக்கும். ஈஸியாக துருசில் வந்து பற்றி பெரிய விஷயமே ரொம்ப ஈஸியாக மணியை கட்டிடலாங்க. ஆனால் உயர் ரகம் இப்போ துருசில் கட்டுறதே பார்த்திங்கன்னா பெரிய கொம்பு மாதிரி பெரிய விஷயமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். நிறைய பேர் அதை விஷயம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, துருசில் கட்டுறது பெரிய விஷயம்னு. இல்லை, அதை விட வெள்ளியில் ரசம் கட்டுறதே பெரிய உயர் ரக முறை. அதெல்லாம் நம்முடைய சித்தர்களுக்கு உருவாக்குனாங்க, அதை நாங்கள் சொல்லித்தரோம். கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நீங்களும் அந்த பயிற்சியை பயன்படுத்தினால் நீங்களும் ரசத்தை கட்டி மணியாக கட்ட முடியும். எங்கள் ஐயா சொல்லுவார், எங்கும் போய் ஏமாறாத, நீயே கட்டி நீயே பண்ணு. எல்லா இடத்துலையும் 100% ஏமாற்றிட்டு இருக்காங்க, பர்ஃபெக்டாக ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்குது, எதுக்கு நீ போகிறாங்க, அதனால் நீயே அதை நீயே பண்ணு, அதெல்லாம் போய் காசு கொடுத்துலாம் வாங்காது அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா சொன்னார். அதனால் நாங்கள் அந்த மணியை நாங்களே எல்லாம் பண்ணி எந்த செலவில் நாங்கள் எல்லா செலவும் நாங்கள் தான், எல்லாம் நாங்களே பண்ணி அந்த மணியை கட்டி நாங்கள் கழுத்தில் அணிஞ்சோம். அதில் ஒரு கிடைக்கக்கூடிய அலாதி சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் அது கிடச்சிது. அதே போல் நீங்கள் அந்த பயிற்சியை நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் முறையும் இந்த மணியில் கிடைக்கும். என் வாழ்க்கையில் இந்த ரசத்தை தொட்ட பிறகு தான் நான் வாழ்க்கையில் வந்து முன்னேற ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு.
இந்த ரசத்தை கையை வச்சுட்டு அரைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள், வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், நினச்சி கூட பார்க்க முடியாத அனுபவங்கள், சந்தோஷம், நிறைய விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வெற்றி, 100% வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் நான் அந்த வெற்றி சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரசம். ரசம் மட்டும் இல்லை, ரசம் ரசத்தை உருவாக்குன நமக்கு கொடுத்த சிவபெருமானு சொல்லலாம், இறை ஆற்றல் சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம், அதையும் தாண்டிது குரு அவர் சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்துச்சு. அதனால் இந்த பயிற்சியை நாங்கள் வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளது வாருங்கள், கற்றுக்கிட்டு நீங்கள் பயிற்சியில் ஈடுபடலாம். மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து கற்றுருக்கீங்க, மிஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிட்டே இதை ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணனால ரசமணி நல்லா கட்டவே முடியல அப்படிலாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க. வந்து கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு போங்க. மிக்க நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.